ஆகஸ்ட் 5ஆம் தேதி முதல் ரேஷன் கடைகளில் முகக்கவசம் இலவசமாக வழங்கப்படும். கொரோனா காலத்திலும் சுமார் 30,000 கோடி முதலீட்டை ஈர்த்த மாநிலமாக தமிழகம் இருப்பதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு ஆளுநர் மாளிகையில் மேலும் 3 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 38 பேருக்கு நடத்தப்பட்ட சோதனையில் 3 பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டதாக ராஜ்பவன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சொல்லப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தை 7 நாள் தனிமைப்படுத்திக் கொள்ள மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் தற்போதைக்கு மாணவர் சேர்க்கை நடத்தப்படாது. மாணவர் சேர்க்கைக்காக தனியார் பள்ளிகள் மதிப்பெண் பட்டியல் விளம்பர பலகை வைக்கக்கூடாது என தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் கூறியுள்ளார். பேசிய வார்த்தைகளை விட பேசாத மௌனம் மிக ஆபத்தானது. காக்க காக்க சுற்றுச்சூழல் காக்க நம் மௌனம் கலைப்போம் என்று சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு விதிகள் குறித்து நடிகர் சூர்யா கருத்து தெரிவித்துள்ளார். சட்டமன்ற கூட்டத்திற்கு அனுமதி கோரி ராஜஸ்தான் முதலமைச்சர் அசோக் கெலாட் அனுப்பிய கடிதத்தை அம்மாநில ஆளுநர் கல்ராஜ் மிஸ்ரா திருப்பி அனுப்பியதால் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் அசோக் கெலாட்டுக்கும் சச்சின் பைலட்டுக்கும் இடையிலான மோதல் முடியாத நிலையில் ஆளுநரின் இந்த முடிவு பல்வேறு ஊகங்களுக்கு வழிவகுத்துள்ளது. மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை என்ற பெயரை கல்வித்துறை அமைச்சகம் என மாற்றம் செய்துள்ளது மத்திய அரசு. முன்னதாக புதிய கல்விக் கொள்கையை மத்திய கேபினெட் அங்கீகரித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஹரியானா மாநிலம் அம்பாலா விமானப்படை தளத்திற்கு வந்து சேர்ந்த 5 ரஃபேல் விமானங்களுக்கு வார்டு சல்யூட் என அழைக்கப்படும் தண்ணீரை பீச்சி அடிக்கும் வரவேற்பு தரப்பட்டது. அண்டை நாடுகளால் எல்லை பிரச்சினைகளை சந்தித்து வரும் இந்தியாவுக்கு ரஃபேலின் வருகை பலம் சேர்க்கும் என கணிக்கப்படுகிறது. ஆர்டர் செய்யப்பட்ட 36 விமானங்களில் 5 வந்துவிட்டது. இன்னும் 31 விமானங்கள் வரவுள்ளன. கேரளாவின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வரும் சூழ்நிலையில் திருவனந்தபுரம், கொல்லம், பத்தனம்திட்டா, இடுக்கி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அபாயம் விடுக்கப்பட்டுள்ளது. மிக கனமழைக்கு வாய்ப்பு இருந்தால் மட்டுமே ஆரஞ்சு அபாயம் விடுக்கப்படும். மகாராஷ்டிர மாநில கல்யாண் ரயில் நிலையத்தில் ஓடும் ரயிலில் இருந்து இறங்க முயன்ற 52 வயது நபர் கால் சறுக்கி கீழே விழுந்து இழுத்துச் செல்லப்பட்டார். உடனே அருகே இருந்த ரயில்வே பாதுகாப்பு அதிகாரி சாகு தக்க நேரத்தில் பயணியின் உயிரை காப்பாற்றினார். தன்னை ஒரு சிறந்த மனிதனாக மாற்றியது மனைவி அனுஷ்கா தான். அவரை நான் சந்திக்காமல் இருந்திருந்தால் நான் மாறியிருக்கவே மாட்டேன். பல விஷயங்களை நான் வெளிப்படையாக பேசுவதற்கும் அவர்தான் காரணம் என காதல் மனைவியை புகழ்ந்துள்ளார் இந்திய அணி கேப்டன் விராட் கோலி. புகைப்பிடிப்பவர்களுக்கு கையில் இருந்து வாய் மூலமாக கொரோனா வைரஸ் பரவ வாய்ப்புகள் இருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. சுவாச உறுப்புகளையே கொரோனாவும் குறிவைப்பதால் புகைப்பிடிப்பவர்களை கொரோனா தாக்க மிக அதிக வாய்ப்பு இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது.